வணக்கம் நண்பர்களே, ரேவதி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் நூடுல்ஸ் ரெசிபி தான். இந்த எக் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து கொதிக்க விட்டுருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போவே சேர்த்துடலாம். அதாவது நூடுல்ஸ் வந்து உப்பு போட்டு தான் நம்ம வேக வைக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அளவு நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் கலந்து விடுங்க நல்லா. அதாவது நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக ஆகணும், அதனால் நல்லா கரண்டி போட்டு கலந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஆகும். நூடுல்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் வரத்துக்காக பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆயில் ஊற்றணும். குக்கிங் ஆயில் தான், அதை வந்து நம்ம சேர்த்தணும். நல்லா பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு வெந்துடும் நூடுல்ஸு. ஸோ நம்ம இது மாதிரி அழுத்தி பார்க்கணும், உள்ளே வரைக்கும் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா. ரொம்பவும் குழைய விட்டுறக்கூடாது நம்ம. ஸோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துட்டு இதுமாரி ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டினதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் தான், அதாவது கோதுமை மாவில் பண்ண நூடுல்ஸ் தான். அதனால் நீங்கள் குழந்தைங்க கொடுக்கறதுக்கு தயங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். வாங்கும்போது செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கிறேன். எப்போவுமே நூடுல்ஸ் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக எடுக்கும். ஸோ ஊற்றிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிருக்கிறேன். இந்த முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா இதில் வந்து சால்ட்டு மட்டும் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம முட்டையை. இப்போது இதிலேருந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதம் உள்ள எண்ணெயிலேயே நான் இதை செய்ய போகிறேன். மீதம் உள்ள எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். அதோடய பச்சை வாடை நம்மளுக்கு போகிற அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வாட்டி எடுத்துக்கணும். நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம உடனே மற்றதெல்லாம் போட்டுடலாம். ஸோ நல்லா வாசனை போயிடுச்சு பச்சை வாடை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துருக்குறேன். அதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டார்க் ப்ரௌன் கலர் அது மாதிரிலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 1 நிமிஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு மற்றபடி அதிக நேரம் நீங்கள் வெங்காயம் வதக்க தேவையில்லை. ஸோ 1 நிமிஷம் வதங்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடேபிள்ஸு, அதாவது கேரட்டு, கேப்சிகம், அப்புறமா கோஸ், இது மூணுத்தையும் நான் சேர்த்துருக்குறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதங்க விட தேவையில்லை. பாதி குக் ஆகிருந்தால் போதும். அதிகபட்சம் 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த நூடுல்ஸையும் நான் சேர்த்துருக்குறேன். இந்த நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் 1 டீஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நான் போட்டிருக்க நூடுல்ஸோட அளவு 1 ஆள் சாப்பிட்ற அளவு தான். இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூனும் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூனும் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸில் வேக வைக்கும்போது உப்பு போட்டோம், பட் காய்க்கு வெங்காயத்துக்கெலாம் நம்ம உப்பு சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மேலேயே கொஞ்சம் பெப்பர் தூளே நான் சேர்க்குறேன். பெப்பர் தூள் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இதில் மேலேயே தூவி விட்டுருங்க. ஸோ நான் பெப்பர் பவுடர் போட்டுட்டேன். உப்பையும் செக் பண்ணேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை, அதாவது ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டையை, அந்த முட்டையை இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப சுலபமாக வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம் எக் நூடுல்ஸு. ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் அளவு நம்ம சாப்பிட்லாம். நல்லா பெருசாக கிடைக்குது உங்களுக்கு.
வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஆட்டா நூடுல்ஸா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான எக் நூடுல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெச்சப் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க இதை பார்த்த உடனே அப்படியே எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போயாச்சும் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, டெய்லி தேவையில்லை, ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ரேவதி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.